வெல்கம் டு மை செல்ஃப் ட்ரேடிங். டுடே வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் ஏஎஸ்கே ஆட்டோமோட்டிவ் லிமிடெட் ஐபிஓ பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கம்பெனியோட டீடைல்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப ஓவராலாக இந்த இடத்துல எப்பயுமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த ஐபிஓ ஓப்பனிங் டேட் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப நவம்பர் 7, 2023 நவம்பர் 9, 2023 வரைக்கும் இந்த ஐபிஓ ஓப்பனில் இருக்கும். இந்த ஐபிஓட பேஸ் வேல்யூ அப்படின்னு நம்ம பாக்குறப்ப 2 ரூபீஸ் பர் ஷேரா இருக்கு. பிரைஸ் பேண்ட் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப 268 to 282 வரைக்கும் ஒரு ஷேருக்கு நம்மளால அப்ளை பண்ண முடியும். லாட் அப்படிங்கிறப்ப டோட்டலா நம்ம 53 ஷேர்ஸ் வந்து நம்ம பை பண்ற மாதிரி இருக்கும். டோட்டல் இஷ்யூ எவ்வளோ, ஆஃபர் பர் சேல் எவ்வளோ அப்படின்ட்டு இந்த இடத்துல ப்ரோஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு மென்ஷன் பண்ணிருக்காங்க. இந்த கம்பெனி லிஸ்டிங் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப பிஎஸ்சி என்எஸ்சி ரெண்டுலயுமே வந்து லிஸ்டட் ஆகுது. ஷேர் ஹோல்டிங் ப்ரீ இஷ்யூ, ஷேர் ஹோல்டிங் போஸ்ட் இஷ்யூ, அதோட டீடைல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ ஐபிஓ அப்படின்னு நம்ம பாக்குறப்ப ஃபர்ஸ்ட் நம்ம ஃபைனான்சியல ஃபண்டமெண்டல் எப்படி இருக்கு அப்படின்ட்டு நம்ம செக் பண்ணிடலாம். ஸோ கம்பெனி ஃபைனான்சியல் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப 2023 to 2021 வரைக்கும் அதோட ரிசல்ட் வந்து இதுல இருக்கு. அசட் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப 2021 கம்பேர் பண்றப்ப 2022 இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 23 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவன்யூ அப்படின்னு நம்ம பாக்குறப்ப 21 கம்பேர் பண்றப்ப 22, 23 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப 2021 வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்க ப்ராஃபிட்டை விட 2022 ப்ராஃபிட் வந்து கம்மியா இருக்கு. அகைன் 2023 ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெட்ஒர்க் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப இது ஒரு ஸ்டேபிளான நெட்ஒர்க் மாதிரி தான் வந்து இருக்கு. ஸோ ரொம்ப இன்க்ரீஸ் ஆகல, பட் ஒரு 10 பாயிண்ட் அந்த மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டோட்டல் போரிங் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிதான் இருக்கு. ஸோ ஓவராலா இந்த ஐபிஓ நம்ம அப்ளை பண்ணலாமா வேணாமா அப்படின்னு நம்ம பாக்கலாம் அப்படின்னா, ஸோ இந்த கம்பெனி கிரே மார்க்கெட் ப்ரீமியம் நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா நம்ம இந்த ஐபிஓ அப்ளை பண்ணலாமா வேணாமா அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணிடலாம். பட் ஃபண்டமெண்டல் வைஸ் நம்ம பாக்குறப்ப ஓரளவு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ரீட்டைல் ட்ரேடரா இருந்து நீங்க ஐபிஓ அப்ளை பண்றீங்க அப்படின்னா ஒரு லாட்டுக்கு டோட்டலா 53 ஷேர்ஸ் நீங்க பை பண்ற மாதிரி இருக்கும். இதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப 14,946 rupees நமக்கு தேவைப்படும். இதுவே நீங்க ரீட்டைல் ட்ரேடரா இருந்து மேக்ஸிமம் 30 லாட் வரைக்கும் அப்ளை பண்ணலாம். 30 லாட் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப 689 ஷேர்ஸ் நம்ம பை பண்ற மாதிரி இருக்கும். இதுக்கு டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா 1,94,298 rupees நமக்கு தேவைப்படும். இந்த கம்பெனியோட கிரே மார்க்கெட் ப்ரீமியம் எஸ்டிமேட் லிஸ்டிங் பிரைஸ் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப 322 rupeesக்கு இந்த ஐபிஓ வந்து ஓப்பன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. கரண்ட் டைம்ல நம்ம பாக்குறப்ப 40% அப்சைட்ல ஓப்பன் ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ நிஃப்டியோட பிளக்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி இந்த கிரே மார்க்கெட் ப்ரீமியம் அப்படிங்கிறது சேஞ்சஸ் ஆகிறது சான்சஸ் வந்து ரொம்பவே அதிகம். பட் இந்த 40% ரிஸ்க் எடுத்து அப்ளை பண்ணுமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அதை நீங்க தான் டிசைட் பண்ணணும். பட் நான் இந்த ஐபிஓ அப்ளை பண்றேனா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இந்த ஐபிஓ வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு 40% அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப கம்மியான பிரைஸா ப்ராஃபிட் அமௌண்ட்டா இருக்க மாதிரி நான் ஃபீல் பண்றேன். அதனால இந்த கம்பெனி நான் வந்து அவாய்ட் பண்றேன். பட் நீங்க அப்ளை பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா லிமிடெட் குவான்டிட்டியில ட்ரை பண்ணுங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வாட்ச் பண்ணா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹாவ் எ கிரேட் டே கைஸ்.